ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். பாக்ஸிங் பேசிக் டு அட்வான்ஸ் வீடியோ த்ரூ லேர்னிங்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா 1-2 பஞ்சஸ் எப்படி அடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ ஒருவேளை இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்டா பாக்கீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் பாக்ஸிங் ஸ்டான்ஸ் எப்படி பண்ணும், பாக்ஸிங்ல வாக் எப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் லெஃப்ட் சைட் எப்படி பண்ணும், ரைட் சைட் எப்படி பண்ணும் சொல்லி ஒரு 3 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். நீங்க அதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இதுக்கு வந்த ஒருவேளை இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு லைக் போட்டு அப்படியே நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க அந்த வீடியோலாம் பார்த்துட்டு அப்படியே சிகமெண்டா வந்தீங்கன்னா இன்னும் சூப்பரா நீங்க கத்துக்க முடியும். பாக்ஸிங் வந்து வீடியோ மூலமா கத்துக்கலாமா அப்படின்னா கண்டிப்பா ஃபிட்னஸ் பாக்ஸிங் பண்றதுக்கும் டெக்னிக்கல் அப்சர்வ் பண்றதுக்கு லைக் மூவ்மெண்ட் அனலைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் ப்ரொஃபஷனலா நீங்க பாக்ஸிங் பண்ண காம்படிஷன் பண்ணா ஒரு நல்ல கோச் கிட்ட போய் கத்துக்கிறதா நல்லது. ஒருவேளை நீங்க எங்க எங்கன்னா உங்களுக்கு கோச் தெரியலனா கமெண்ட்ல போடுங்க எந்த ஏரியால இருக்கீங்கன்னு, முடிஞ்ச அளவுக்கு நான் சஜெக்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி ரெண்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், வார்ம் அப் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் பேசிக்காக கொடுத்துருக்கேன், வார்ம் அப் பண்ணுங்க. இல்லை ஒரு வேலை உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் வார்ம் அப் இதெல்லாம் நல்லா தெரியும், பாக்ஸிங்லாம் கற்றுக்கணும் ஆசைப்படுறேன், வார்ம் பண்ணிட்டு நல்லா ஒரு குயிக்காக வந்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கற்றுருந்தீங்கன்னா, ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பாக்ஸிங்கில் இந்த 1-2 காம்போ ரொம்ப ஃபேமஸான காம்போ. ஓகேவா? எல்லா பெரிய பெரிய பாக்ஸரும் எவ்வளோ பெரிய பாக்ஸராக இருந்தாலும் ரிங்கில் ஃபைட் பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒன்ஸ் நான் இந்த காம்போவை யூஸ் பண்ணாமல் இருக்கவே முடியாது, 99.9% சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா ஒரு சில பாக்ஸ் சீக்கிரமாக நாக் அவுட் பண்ணிட்டு வந்துடுறாங்கல்ல, ஸோ அதனால சொல்கிறேன் இந்த 1-2 காம்போ அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டன்டான காம்போ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 1-2 சர் சர் சர்னு வச்சுக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதில் இருக்க கீ பாயிண்ட்டை ஃபஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு குயிக்காக போயிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணுறது லெஃப்ட் சைட் எப்படி அடிக்கணும், ரைட் சைட் எப்படி அடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்டான்ஸ்க்கு வந்துட்டீங்க. ஸோ மெயின் கீ பாயிண்ட் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் எங்க அடிக்கிறோமோ அங்கே தான் ரைட் ஏம் பண்ணும். டார்கெட் சேம், ஏன்னா ஃபேஸிங் தான் இருக்கு. நீங்க நிறைய பேர் ஷேடோல பண்ற மிஸ்டேக் இங்கே 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 எங்கெங்கயோ அடிக்கிறீங்க. ஏன்னா நீங்க உங்க பாடிக்குள்ள அலைன்மெண்ட் பண்ணி பஞ்ச் அடிக்கும் போது தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது தான் லைக் ஒரு டெக்னிக்கலா பாக்ஸிங்ல இப்படிதான் இருக்கணும் ஸ்கில் அப்படின்னு இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, லெஃப்ட் எங்க அடிக்கிறீங்களோ அங்கே ரைட் அடிக்கிறது கேம் பண்ணுங்க. அதோட ரெண்டாவது ஒரு விஷயம், ஸோ லெஃப்ட் அடிச்சு முடிச்சிட்டீங்கன்னா ரைட் அடிக்கும் போது லெஃப்ட் கார்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஸ்லோவா ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, எவ்வளவு ஃபாஸ்டா இருந்தாலும் குயிக்கா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்னா உங்க கார்டு போட்ட. எப்போ நீங்க டிஃபெண்டிங் போகும்போது ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு அட்டாக் போகும்போது உங்களை டிஃபெண்ட் பண்ணிட்டு நீங்க போயிட்டு அட்டாக் பண்றது ரொம்பவே சேஃப், நாட் ஓன்லி த 1-2 எல்லா காம்போக்கும். இப்போ நம்ம இதை எப்படி ஒர்க் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரெண்டாவது ஒரு மூணாவது ஒரு விஷயம், குவாடினேஷன் ரொம்ப முக்கியம் பாக்ஸருக்கு. ஸோ எப்படி மூவ் பண்ணாலும் ஸோ பாடி அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட் பண்ணி அப்படியே சூப்பராக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்து வாக் பார்த்தோம்ல, வாக் எல்லாருக்குமே தெரியும் இல்லை. இப்போ லாஸ்ட்ல பஞ்ச் அடிக்கிறதுலையும் 1-2 அப்படின்னு மூவ் பண்ணி லெஃப்ட் ரைட் பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சேம் அதே தான் 1-2 மூவ்மெண்ட்லயே பண்ண போறோம். லெஃப்ட்டுக்கு 1, லெஃப்ட் லெக் மூவ் பண்ண போறோம், ரைட்டுக்கு ரைட் லெக் மூவ் பண்ண போறோம். அந்த குவாடினேஷனை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அடிக்க போறோம். 1-2 கார்ட், 1-2 கார்ட. பேக்ல போகும்போது பேக்ல லெஃப்ட் லெக் தான் சொன்னேன், ஞாபகம் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 1-2 கார்ட, 1-2 கார்ட, 1-2 கார்ட். லெஃப்ட் சைட்லயும் அடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா சைட்லாம் கூட அடிக்கலாம், சைட்லயும் ஒரு வாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. 1 லெஃப்ட் சைட் போகும்போது ஒரு கீ பாயிண்ட் ஆல்ரெடி நான் அதில் டீச் பண்ணேன், லெஃப்ட் லெக் தான் போகணும். ஸோ கை லெஃப்ட் சைடில் போகக்கூடாது, பஞ்சு மூஞ்சி ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும், லெக் மட்டும் போகணும் ரைட் அடிக்கும் போது. ஸோ ரைட் லெக் மூவ் பண்ணணும். 1-2 ஸோ ரைட் சைடில் வரும்போது ரைட் லெக் தான் ஃபர்ஸ்ட் போகணும், ஆனால் லெஃப்ட் பஞ்ச் ஃபர்ஸ்ட் வரணும். 1-2 கார்ட், 1-2 கார்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மெயினான விஷயம் குவாடினேஷன், லெஃப்ட் லெக் லெஃப்ட் பஞ்ச், ரைட் லெக் ரைட் பஞ்ச். ரெண்டாவது இன்னொரு கீ பாயிண்ட் சொல்லியிருக்கேன் போனதிலே, ஹீலை பிளேஸ் பண்ணக்கூடாது, டோஸை தான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், மறந்துருக்க மாட்டீங்க நம்புறேன். ஸோ திரும்ப கார்டு வச்சுக்கிறேன், ஒரு அடி குயிக்காக சொல்லி காட்டுறேன். 1-2 கார்ட், 1-2 கார்ட் பேக்கில், 1-2 கார்ட், 1-2 கார்ட் பேக் லெஃப்ட் சைடில் போகும்போது, 1-2 கார்ட், 1-2 கார்ட் ரைட் சைட், 1-2 கார்ட, 1-2 கார்ட். அவ்வளோதான். இதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் ஒரு 10 வாட்டி, பேக்கில் ஒரு 10 வாட்டி, லெஃப்ட்டில் ஒரு 10, ரைட்டில் ஒரு 10, அது மாதிரி ஒரு 5 செட்ஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப உங்களுக்குள்ள அடாப்ட் பண்ணிக்கோங்க, அந்த பஞ்சை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் மிரர் இருந்துன்னா இல்லை மிரர் முன்னாடி நின்று ஸ்டாண்டிங்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா 1-2 ரொம்ப பெரிய காம்போ, ரொம்ப சூப்பரான காம்போ, ஃபேவரட் காம்போ அப்படின்னு சொல்லலாம் நிறைய பாக்ஸர்ஸ்க்கு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை ஃபாஸ்ட்டாக பண்ண போகிறோம். இப்போ 1-2 மூமெண்ட்டில் போனால் இப்போ ஒரே மூமெண்ட்டில் சக் சக், 1 சக் சக் அப்படியே குயிக்கா, சக் 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 அப்படியே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். அதாவது ஒரே மூமெண்ட்ல 1-2 அப்படியே ஒரு 10 வாடி ஃப்ரண்ட்ல போறீங்க, பேக்ல ஒரு 10 டைம் குயிக்கா, லெஃப்ட் சைடில் சக் 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 சக், ரைட் சைடில் சக் சக் டாப் சக். என்ன டக் டக்ன்றா, அது ஒரு சும்மா ஒரு எமோஷன், உங்களுக்கு என்ன சவுண்ட் தோணுதோ நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட்ல ஃப்ரண்ட்ல 10, பேக்ல 10, லெஃப்ட்ல 10 அண்ட் ரைட்ல 10, க்யூட்டாக அழகாக பண்ணி முடிச்சுங்க. அது மாதிரி ஒரு 5 செட்ஸ் ஒரு நாள் பண்ணுங்க. ஓகேவா? ஒரே நாளில் வந்துடாது. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வாக்கிங்கை ஒரு டே எடுத்துக்கோங்க ஃபுல்லாக, ஒரு 10 ஃப்ரண்ட் 10 பேக், 10 லெஃப்ட் 10 ரைட், 5 ரவுண்ட்ஸ், அதாவது ஈச் எல்லாமே இது நாளையுமே ஒரு 5 ரவுண்ட்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளில் கோர் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுறேங்க.
அடுத்த நாள் 1 வீக் எடுத்துக்கோங்க. ஓகேவா, நானும் 1 வீக்கு 2 வீடியோ போஸ்ட் பண்றேன். 1 வீக் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிதான். அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 1-2 ஃபாஸ்டா, அப்பதான் உங்களுக்கு அந்த அடாப்டேஷன் கிடைக்கும். மசிலும் சரி ஜாயிண்ட் எல்லாமே அந்த மசில் மெமரியில உட்காரும். எடுத்தவன ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண முடியாது, அது வராது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், மூணாவது கொஞ்சம் அட்வான்ஸா, அதே 1-2 ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட் அப்படி ஒரு 10 டைம் பிராக்டிஸ் பண்ணலாம். 1-2-3-4 இதுதான் ஒரு கவுண்ட், 4 வேவும் போகணும். 1-2-3-4 இந்த மாதிரி 10 டைம். 1 ஃப்ரண்ட் பேக் லெஃப்ட் ரைட், ஃப்ரண்ட் பேக் ரைட் லெஃப்ட் அப்படியே கூட வரலாம். பட் தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங், அதை நீங்க யோசிச்சு யோசிச்சு பண்றது தான். இந்த 1-2 அது மாதிரி, அதாவது ஃப்ரண்ட் பேக் இப்படி போயிட்டு வந்தா 1, அது மாதிரி 10, அது மாதிரி ஒரு 10 ரவுண்ட்ஸ் 5 ரவுண்ட்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது இன்னொரு நல்ல அடாப்டேஷன் கிடைக்கும். இந்த 1-2லயே நிறைய நாக் அவுட்டும் பண்ணலாம், உண்மையா சொல்ல முடியும் பெஸ்ட் காம்போ. ஓகேவா, நிறைய காம்போஸ்லாம் இருக்கு, நிறைய வீடியோஸ் போடலாம். 1-2 நாக் அவுட் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல போட்டதே ஏகப்பட்டது வரும், அதெல்லாம் எடுத்து காட்டணும்னு அவசியம்லாம் இல்ல. சீரியஸ்லி சூப்பர் பஞ்ச், இதை இவ்வளவு அழகா இதோட பொறுமையா டீச் பண்ண முடியுமான்னு தெரியல. டீச்சிங் பிடிச்சிருந்ததுன்னா தம்ஸ் அப், இட்ஸ் குட் அப்படின்னு ஏன்னா ஒரு அப்ரிசியேஷன் கொடுங்க. ரெண்டாவது, இதுவரைக்கும் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாக்ஸிங் பிளேலிஸ்ட்டில் ரிமைண்டர் போட்டுக்கோங்க. எவ்ரி வீக் அட்லீஸ்ட் வீக்லி 2 வீடியோஸ் மேக்ஸிமம் நான் கண்டிப்பாக போட்டுருவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ வேறு எதனா பாக்ஸிங் பற்றி டவுட் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் அதையும் போடுங்க. நான் கூடிய சீக்கிரம் அந்த ரேப்ஸ் எல்லாம் எப்படி கட்டணும், என்ன மாதிரி பேக் வாங்கணும், எப்படி க்ளவுஸ்லாம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸையும் நான் அப்டேட் பண்ணுறேன். ஃபைனலி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, ஸ்டே டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, கோச் மாதிரி ஃபிட் தமிழா கூல், love you, thank you.